சாந்தி அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் மசாலா பண்ண போகிறோம். என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் கரும் மசாலா, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்துப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி சின்ன தக்காளி 2, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 பதம் தேங்காய், கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இதில் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 10 கத்திரிக்காய் போல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு வீட்டு தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ போட்டு நம்ம பேஸ்ட்டாக இதை அரைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். தேங்காய் போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டுக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை போட்டால் நல்ல மணமாக வாசனையாக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும், வாசமும் உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி போட்டுறேன். நம்ம கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்பு ஜீரண சக்திக்கு எல்லாத்துக்கும். பெருங்காயத்தூள் நல்லா வாசமும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. போட்டு எல்லாத்தையும் இதிலே போட்டு நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மூடி போட்டு நான் இப்போ இது ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதுலையே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம், காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே, சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக. இப்போ நம்ம பேஸ்ட்டாக இதை நம்ம நல்லா அரைச்சிட்டேன். நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சாச்சு. உப்பெல்லாம் போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இதில் நம்ம பச்சையாகவே அரைச்சி வச்சுட்டோம். இப்போ கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் இதை சொத்த இருக்குதான்னு பார்த்துக்குங்க, பார்த்துக்குன்னு இதை 4 நாளாக இப்படி இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா தடவி இதை கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா நான் கழுவிட்டேன், ஃபஸ்ட்லேயே கழுவி தான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நம்ம சொத்த இருக்குதான்னு பார்த்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த முனையை மட்டும் லைட்டாக இதை கட் பண்ணிட்டோம்மா. இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன். மசாலாவை இதில் பாருங்க, எல்லாத்தையும் இது உள்ள போட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு கத்திரிக்காய்லாம் சாப்பிட்ணா வேண்டாம், கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதேமாரி செஞ்சால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இந்த மசாலாவை இதில் போட்டு எல்லாத்தையும் மேலே இப்படி வச்சுருவோம். இப்போ எல்லாம் இந்த கத்திரிக்காய் மசாலா மொத்தம் இந்த கத்திரிக்காயில் போட்டு நான் வச்சுருக்கிறேன். மீதி பேஸ்ட்டு அப்போ ஜார்லேயே இருக்குது. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, வாங்க கடுகு போடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் காஞ்சி போச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம கத்திரிக்காயை மசாலா தடவணும். கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு பொரியல் கூட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. வாயில் தேங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் தட்டி போட்டுருந்தாங்க. எல்லாம் இதுலேயே மசாலா போட்டு நம்ம நல்லத்தையும் யூஸ் பண்ணி அரைச்சிட்டு இதுமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. கத்திரிக்காய் நல்லது உடம்புக்கு, இரும்பு சத்து உள்ளது. நம்ம இது வந்து உடம்புக்கு தான் நல்லது உள்ளது தெரியும். நம்ம இது மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மசாலாலாம் மேலேயே நம்ம போட்டுக்கலாம்.
நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்து தான் பண்ணோம். எல்லாம் போட்டாச்சு இதுலேயே. ஏதோ இந்த மசாலா மீதி இருக்கிறத இதுலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா வெந்துடும் அதுலேயே, எண்ணெயிலே நல்லா வேகலாம். மூடி போட்டுடலாம். தட்டு போட்டு மூடி போட்டு கேஸை பெருசாக வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா அது வேகட்டும். காமிக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்து கிளறி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் உடையாத நம்ம பண்ணிடலாம். நல்லா வெந்துச்சு. மசாலாலாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நல்லா பச்சை வாசனை போவோம். நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி போச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருமா. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வாசனையாக இருக்கு அம்மா கம்மனு. கத்திரிக்காய் பொரியல் சாம்பார் கூட்டு இப்படி தான் பண்ணியிருக்கோம். நம்ம மசாலா இப்படி பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்லாம். கத்திரிக்காய் வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நம்ம மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். வாசனையாக இருக்கும் பச்சை கருவேப்பிலை. நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் இன்னும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி போட்டுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்றேன். திறந்து பார்த்துடலாம். இந்த கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வெந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அழகாக நம்ம கத்திரிக்காய் நல்லா குழம்பி போச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா இருக்குது. அது மேலே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தாவே டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நல்லா சாதத்தில் ரசம் சாதத்துக்கு வச்சுன்னு தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்குன்னு சாப்பிட்லாம். அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இரு கத்திரிக்காய் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா வீடியோ ஃபுல்லாக நிறுத்தாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.